ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். சுவாமி வேதாந்த தேசிகன் ராமபிரானுடைய பெருமையை சொல்லும் பொழுது தோலார தனிவீரன் தொழுத கோவில் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துடைய பெருமையை சொல்லும் பொழுது தோலார தனிவீரன் அப்படின்னு பேர். ராமனுடையதான வெற்றி என்பது அது நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்று வரையிலும் எங்கேயாவது ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு ஏதாவது கம்பேரிசன் கொடுக்கலாம், நம்ம இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி நடந்ததுன்னு. ஆனால் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்றதான யுத்தம் அந்த சண்டை இருக்கே, அதற்கு ஒரு ஒப்பீடு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் அந்த சண்டை ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டையை போன்றே இருக்கிறது. இவ்வளோதான் ஒப்பீடு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ ராமன் யார்? தோலாத தனிவீரன், அத்திர வரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் அப்படின்னு பாடுறார். இத தேசிகன் இப்படி பாடினதுக்கு யார் காரணம்னு சொன்னால் ஆண்டாள் தான் காரணம். உந்து மரகளித்தன் ஓடாத தோல்வலியன் என்று அந்த நந்தகோபனுடையதான பெருமையை சொல்கிறான். இந்த இடத்துல கிருஷ்ணனுடையதான பராக்கிரமம் கூட சொல்லுவான். ஏன் தெரியுமா? இந்த துவாரகை இருக்க அது அடிக்கடி படையெடுப்புக்கு உட்பட்டதான ஒரு பிராந்தியம். இங்கே இல்லை, புராணத்தில் துவாரகைக்கு முன்பாக கிருஷ்ணன் மதுராவில் இருந்தான். கிருஷ்ணன் அப்புறம் மதுராவில் இருந்தான், கம்சனை கொன்றாகிவிட்டது. அதன் பின்னர் என்ன ஆயிடுத்து? அந்த கம்சனுடையதான இரண்டு மனைவிகள் இருந்தான், அவர்களுக்கு ஜராசந்தன் என்பவன் தான் தந்தை. அந்த ஜராசந்தன் கூட காலையவனன். இங்கே பாருங்கள், ஒரு தேசத்தை கெடுக்கணும்னா வெளியில் நிறைய பேர் கூட்டணி அமைச்சு பாடு இல்லையோ, அது மகாபாரதத்தில் இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. அவள்லாம் சேர்ந்து மறுபடி இந்த மதுரா மேலே படையெடுக்க ஆரம்பித்தா கிருஷ்ணனும் பலராமனும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணினான். ரொம்ப யோசித்து பார்த்தான். மக்களை காப்பாற்றுறதா முக்கியம். ஒரு ராஜாவுக்கு எது முக்கியம்னு சொன்னால் மக்களை காப்பாற்றணும். அந்த இடத்துல வீரமாக விவேகமானு சொல்லிச்சு, விவேகத்துடன் வீரமாக இருக்கணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாமல் ரொம்ப எகிரி குச்சி வந்தோன்னு சொன்னால் கடைசியில் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம தேசத்தில் பல ராஜாக்கள் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அவளுக்கு நல்ல வீரம் இருந்தது, சில சமயத்தில் அவளுக்கு விவேகம் இல்லாத காரணத்தினால இந்த தேசம் துண்டாடப்பட்டு விட்டது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். கிருஷ்ணனை போல பலராமனை போல அந்த சமயத்தில் சிந்திக்கிறவ ரொம்ப கஷ்டம் இல்லையா? கரெக்டாக தன்னுடைய மக்களை என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் மதுராலேருந்து. மறுபடியும் சத்ருக்கள் எதிரிகள் படையெடுத்து வராதபடி, அதே மாதிரி அவர்கள் ஒருவேளை படையெடுத்து வந்தாலும் அந்த படை தாக்குதலை எல்லாம் சமாளித்து கொண்டு நிற்கும் அளவிற்கு சமுத்திரத்தால் சூழப்பட்டதான துவாரகைன்றதான ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி அந்த துவாரகையில் ஒரு பெரிய கோட்டை அமைச்சு எல்லாம் பண்ணினார். எதுனா, இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தேன்னா, மூன்று பக்கமும் சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரதத்தின் வரலாறு இங்கே தெரியுது. பாரதம் அப்படின்னு இந்த தேசத்தை சொல்கிறோமே, பாரதம்ன்ற சப்தத்திற்கு அர்த்தம் தெரியுமா? பாரதம்னா வெற்றின்னு அர்த்தம், ஜயம்னு அர்த்தம். தத்தோஜய முதீரையே நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோஜய முதீரையே. பாரதம்னா ஜயம், ஜயம்னா பாரதம். இந்த தேசத்தில் எத்தனை யுகங்களாக, நீங்கள் இந்த ஆண்டுகள், இந்த பிசி ஏடி, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஏடி பிசி கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின், அதுதான் கிமு கிபி ஒரிஜினல். என்னை பொறுத்தவரலாம் கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் கிருஷ்ணாவதாரத்திற்கு பின், அதை தான் நான் பார்க்கணும். நான் எதுக்கு வேறு இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. நமக்கு சில சமயம் கம்யூனிகேஷனுக்கோசரம் நாம் வச்சுக்கணுமே தவிர்த்து அதை நாம் பிலீவ் பண்ணக்கூடாது. அது நமக்கு அவசியமும் இல்லை. நமக்கு தைத்திங்கள் இருக்குது, தைத்திருநாள் இருக்குது, உத்தராயண புண்ணியகாலம், தட்சிணாயண புண்ணியகாலம்னு சொன்னால் ஆடி மாதம் இருக்குது, சித்திர மாதம் இருக்குது, வசந்த ருத்து, அதை நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதோடய தான பெருமையை நம்ம பேசணும், அதை தான் நாம் பண்ணணும். இப்போது இந்த பாரத தேசம் இருக்குது, எத்தனை யுகங்களாக யுக தர்மங்களுடன் இந்த தேசம் இருக்குது, எத்தனை படையெடுப்புகள், எத்தனை தாக்குதல்கள், எத்தனை நெருக்கடிகள். யோசிச்சு பாருங்க, மற்ற தேசங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு படையெடுப்போ ஒரு தாக்குதலோ நடந்ததுன்னா அந்த தேசத்தை, அந்த தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வதில் ஆக்கிரமிப்புக்குள்ளே வந்துடும். கம்ப்ளீட்டாக அந்த தேசமானது யார் படையெடுத்து வந்து வெற்றி கொண்டார்களோ அவர்கள் பிடியில் அது போய் சேர்ந்துடும். ஆனால் இத்தனையும் வலிமையாக தாங்கி கொண்டு தன்னுடைய தர்மத்தை விடாமல் இந்த தேசம் ரட்சிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அப்போ இந்த தேசத்திற்கு தெய்வீகமானது ஒரு சித்தி இருந்தால் அல்லது அது நடக்காது. இந்த மண்ணின் மனம் அத்தகையது, தெய்வீக மனம் வீசக்கூடிய மண் இது. சுவாமி வேதாந்த தேசிகன் உலூகான் படையெடுப்பு ஸ்ரீரங்கத்தில் நடந்ததோ இல்லையோ, எவ்வளோ பெரிய படையெடுப்பு, எவ்வளோ கொடூரமான படையெடுப்பு, எத்தனை ஆலயங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன, எத்தனை பல்லாயிரக்கணக்கான பேர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள்,
அந்த சமயத்தில் சத்தியாகாலம்னு மேலக்கோட்டை பக்கத்தில் காவிரி ஆற்றங்கரையில் கர்நாடக தேசத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருந்து 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். எதற்காக தெரியுமா? இந்த தேச நலனுக்காக, இந்த தேசத்தை வாழ்விப்பதற்காக. அந்த தபோபலம் முழுவதையும் அர்ப்பணித்தார். எதுக்காக? இதுக்கோ மந்திர மகான்கள்லாம் மந்திர தந்திரம் பண்ணி மேஜிக் பண்ணி குங்குவப்பட்டோம் அந்த செங்கிலாம் எடுத்து கொடுக்கறதுக்கோசனவா தவம் பண்ணல. தேசம் ரட்சிக்கப்படணும். இத்தனை கோடானு கோடி மக்கள் செய்த தியாகத்திற்கு ஒரு தீர்மானம் வரணும். இந்த கோவில்கள் ரட்சிக்கப்பட வேணும், இந்து தர்மம் பரிபாலனம் பண்ணணும்னு 12 ஆண்டுகள் அவர் தவம் புரிந்து சித்தி பெற்று அதன் பிறகு 40 ஆண்டுகள் கழித்து ரங்கநாதர் மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்கு விஜயத்துடன் எழுந்தொழினார் சொல்லும் பொழுது இதெல்லாம் வெறும் கதையில் வரலாறு, வரலாறு. அப்படி அந்த மதுரா என்றதான தேசம் எப்படி தாக்குதலுக்கு உண்டாக்கப்பட்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டாலோ ஓடாத தோல்வலி என்ன, இதை நாம் ஒட்டுமொத்தமாக நம்முடையதான பாரத தேசத்தினுடையதான வெற்றிக்கு பாடுபட்ட அத்தனை மகாராஜாக்களையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டிய சமயம் இது. தங்களுடைய தோல் வலிமையினால 18 முறை ஒருத்தன் படையெடுத்தான்னு அந்த பெருமையை பேசக்கூடிய நாம் அந்த 18 முறையும் விரட்டி அடிக்கப்பட்டான்னு பேசுறது இல்லையே, அதுதானே முக்கியம். அந்த விரட்டி அடித்தவனுடைய வீரம் என்றோ இங்கே நிற்கிறது ஓடார தோல்வழியன்னு சொல்லும் பொழுது. அதனால் இதை நாம் நன்னா ஆராய்ந்து பார்க்கணும். இந்த தேசத்தின் பெருமையே என்ன அப்படின்னு கேட்டால் தெய்வீக பண்பின் அடிப்படையில் அமைந்தது தான் இந்த தேசம். இந்த பெருமை வேறு எந்த தேசத்துக்கும் கிடையாதுன்றத நாம் நன்னா புரிஞ்சுட்டோன்னா நமக்கு தேசியம்னா என்ன, தெய்வீகம்னா என்னன்னு தெரியும். இந்த தேசத்தினுடைய மதிப்பு நமக்கு புரிய வரும். ஆகையால் இந்த ஒவ்வொரு இலக்கியம் நமக்கு எதை காண்பித்தாலும் அந்த இலக்கியம் காட்டுவது தெய்வீகம், தேசியம், பண்பு. பார்க்கக்கூடிய விஷயம் என்னது? ஒரே ஒரு ஆப்ஜெக்டு, ரெண்டு கண்ணால் பார்க்குறோன்றத நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நாளை மலரக்கூடிய இந்த தைத்திருநாள் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கட்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.